வணக்கம். பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் பெருமங்கல நாள் வருவதால் அறிஞர் அண்ணா பற்றிய நினைவுகளை இந்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அறிஞர் அண்ணா, மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் என்ற பாடலை டி எம் சவுந்தரராஜன் பாடுவார். ஆம், அண்ணா என்ற மூன்றெழுத்து சொல்லே தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய மூச்சாக இருந்த காலம் அது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்களை மாலை நேர கல்லூரிகள் என்று மலேசிய பயணத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் வர்ணிப்பார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் சிங்கப்பூரில், மலேசியாவில், இலங்கையில், இந்தியாவில், முதல் குஜராத்தில் தலைநகர் அகமதாபாத்தில், பம்பாயில், ஆந்திரத்தில், கேரளத்தில், கர்நாடகாவில், அந்தமானில் எங்கெங்கு தமிழர்கள் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் பரவி நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அறிஞர் அண்ணா தன் பண்பால், பேச்சால், எழுத்தால் உறவிட்டு வளர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அறிஞர் அண்ணா மறைந்தபோது சென்னை சைதாப்பேட்டையில் என் தங்கை சுமதி வீட்டிலே இருந்து கால்நடையாகவே அண்ணாவினுடைய உடல் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த ராஜாஜி மண்டபம் நோக்கி காவல்துறையினுடைய தடியடிகளை ஏற்று கண்ணீர் புகை குண்டுகள் வீசிடுவதால் ஏற்படுகிற கண்ணீரையும் கண் எரிச்சலையும் தாங்கி கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டத்தில் நீந்தியபடி சென்றேன். அண்ணா சாலையில் அண்ணா சிலை அருகே காவல்துறையினுடைய கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்திலே வெடிக்கப்பட்ட கண்ணீர் புகைக்குண்டுகளினுடைய எரிச்சல் தாங்காமல் சுரங்கப்பாதையிலே ஓடி கூட்டத்துலே ஒளிந்து கொண்டு ஒரு வழியாக வாலாஜா சாலை வழியாக தப்பி மெரினா கடற்கரையில் அறையர் அண்ணாவை புதைக்க குழி தோண்டி கொண்டிருக்கிற இடத்தருகே வந்தேன். அங்கும் மக்கள் திரள் நிரம்பி ஒழிந்தது. அறையர் அண்ணாவுக்கென வெட்டப்பட்ட குழியிலே இருந்து வெளியே எரியப்பட்ட மணலை என் கைக்குட்டைக்குள் சிறு மூட்டையாக கட்டி பல்லாண்டுகள் இல்லத்திலே பாதுகாப்பாக வைத்திருந்தேன். ஆ, இது அண்ணா மறைந்த நேரத்திலே நடந்த நிகழ்வு. அந்த அண்ணாவினுடைய மறைவு பற்றி சண்டே இந்தியன் என்று 14 மொழிகளிலே வெளிவருகிற இதழினுடைய ஆசிரியர் அரிந்தம் சௌத்ரி அவர்கள் எழுதுகையில், அண்ணா முதலமைச்சராக ஆன பிறகுதான் தன் வாழ்நாளில் வங்கி கணக்கு தொடங்கினார் என்பதை அறிகிற போது ஆச்சரியம் அடைந்தேன் என்று எழுதினார். அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை 1,50,00,000 பேர். இதுவே ஒரு சாதனையாக, கின்னஸ் சாதனையாக இன்றும் தொடர்கிறது என்று எழுதினார் சண்டே இந்தியன் அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் அரிந்தம் சௌத்ரி. சண்டே இந்தியன் தமிழ் பதிப்பினுடைய ஆசிரியர் அருமை நண்பர் என் அசோகன் அறிஞர் அண்ணா 101 அரிய தருணங்கள் என்ற நூலை வெளியிட்டார். அண்ணாவினுடைய வரலாற்றில் அரிந்தம் சௌத்ரியும் அசோகனும் ஏன் இடம்பெற்றார்கள் என்பது வெளியே தெரியாத வரலாறு. சின்ன சின்ன சம்பவங்களை விளக்குவதன் மூலம் அண்ணாவினுடைய வாழ்க்கையை அவர்கள் அருமையாக படம் பிடித்தார்கள். அதிலே ஒரு சம்பவம், அறிஞர் அண்ணா முதல் முதலில் அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்தது. அவரிடத்திலே கோட்டு சூட்டு இல்லை. லட்சிய நடிகர் SS ராஜேந்திரனை அண்ணா அழைத்து, நீ சினிமாவிலே போட்டு நடித்த கோட்டு இருந்தால் கொண்டு வா, டெய்லரிடம் கொடுத்து மாறுதல் செய்து பயன்படுத்திக் கொள்கிறேன் என்றார் அண்ணா. பழசெல்லாம் எதற்கு, புதுசாய் தைத்து விடலாம் என்றார் SSR. வேண்டாமப்பா, அமெரிக்கா போய்விட்டு வந்ததும் அப்புறம் எதுக்கு கோட்டு என அண்ணா மறுத்தார். ஆனாலும் லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன் விடாமல் ஒரு தையல் கலைஞரை அனுப்பி அண்ணாவுக்கு அளவுகள் எடுத்து புதிய கோட்டு கொடுத்தார் என்பது SSRயே சொல்லி தம்பி அசோகன் பதிவு செய்திருக்கிற சம்பவம் இது. ஒரு முறை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இராணுவ அமைச்சராக இருந்தபொழுது அயல்நாடுகள் செல்ல புதிய கோட்டு அணிந்திருந்தார். காம்ரேட், இந்த உடையில் நீங்கள் பொலிவாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். இது LK அத்வானியினுடைய கோட்டு, இரவலாக கொடுத்தார் என்று ஜார்ஜ் பெர்னாண்டஸின் இடத்திலே கூறினார். அவர் வீட்டிலே இருந்து டெல்லியிலே ராஃபி மார்க்கிலே உள்ள தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாளர்களுடைய அறைக்கு சென்று நண்பர்களிடத்திலே இந்த சம்பவத்தை சொன்னேன். மறுநாள் காலை சாணக்கியபுரி புதுச்சேரி இல்லத்திலே காலையில் பத்திரிகைகளை வாங்கி பார்த்தால் அதில் தி ஏசியன் ஏஜ் நாளேடு அத்வானி லென்டிஸ் கோட்டு ஜார்ஜ் என்று பெரிய தலைப்பிலே வெளியிட்ட சம்பவத்தை ஒப்பிட்டு பார்க்கிறேன். அண்ணாவும் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் கொண்டிருந்த ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தை இந்த சம்பவங்கள் வெளிப்படுத்துகின்றன. அண்ணாவுக்கு பிள்ளைகள் இல்லை, வளர்ப்பு பிள்ளைகளே இருந்தார்கள். அண்ணாவினுடைய இளைய மகன் CNA ராஜேந்திரன் அண்ணா முதல்வராக இருந்தபோது காஞ்சிபுரத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அண்ணா தூங்கி எழுந்தவுடன் டீ கேட்டார் பருகுவதற்காக. ராஜேந்திரன் விரைந்து சென்று டீ வாங்கி வந்தார். அண்ணாவுக்கு சந்தேகம், டீ கடைக்கு எப்படி சென்றாய் என்று கேட்டார்.
அரசு காரில் சென்றேன் என்று ராஜேந்திரன் பதிலளித்தது கேட்டு அண்ணா கோபமடைந்தார்கள். இனி நமது சொந்த காரியங்களுக்கு அரசு வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது என்று அண்ணா கண்டித்தார். இதைப்போல அண்ணாவினுடைய இன்னொரு வளர்ப்பு மகன் இளங்கோவன், அவர் தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார். அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற விழா நடக்கிற அன்று குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அந்த விழாவை பார்க்கிற ஆசை இருந்தது. எப்போதுமே அரசியலுக்கு குடும்பத்தை கொண்டு வராதவர் அறிஞர் அண்ணா. விழாவை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு சலுகைகள் ஏற்பாடுகள் எதுவும் வழங்கப்படவில்லை. விழா முடிகிற வரை சாலையிலே கூட்டத்தில் ஒருவராக நின்று கொண்டுதான் குடும்பத்தினர் அந்த விழாவை பார்த்தோம். அதேபோல தலைமைச் செயலகத்தில் அண்ணாவினுடைய அறைக்கு எந்த காரணத்தை கொண்டும் குடும்பத்தவர் வரக்கூடாது என்று அவர் அனுமதி மறுத்தார் என்று இன்னொரு இளைய மகன் அதை தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார். வேலைக்காரி நாடகம் வெற்றிகரமாக ஓடி கொண்டிருந்த நேரம், ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ் அதை படமாக எடுக்க முன்வந்து அதற்கு அண்ணா கதை வசனம் எழுத வேண்டுமென்றால் 50,000 ரூபாய் தர வேண்டும் என்று நடிப்பிசை புலவர் K.R. ராமசாமி கேட்டார்கள். ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸார் முதலிலே தயங்கினார்கள். பிறகு 45,000 ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டார்கள். அந்த பணத்திலே தான் நுங்கம்பாக்கத்திலே அண்ணா வீடு வாங்கியதை நடிப்பிசை புலவருடைய மனைவி கல்யாணி பதிவு செய்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்ட புதிதில் கட்சிக்கென அலுவலகம் தேவைப்பட்டது. நிதி திரட்ட நாடகம் நடத்தப்பட்டது. அதில் வசூலான தொகையிலே 25,000 ரூபாயில் ஒரு கட்டடத்தை வாங்கி அண்ணாவுக்கு கொடுத்தார் நடிப்பிசை புலவர் K.R. ராமசாமி. அதுவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகமாக அன்று இருந்த அறிவகம். இன்னொரு சம்பவத்தை அண்ணாவினுடைய கார் டிரைவராக 1949 முதல் இருந்த பாண்டியன் பதிவு செய்கிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு தன்னுடைய வளர்ப்பு தாயாரை பார்ப்பதற்காக காஞ்சிபுரம் செல்வதற்கு காரை எடுக்க சொன்னார்கள். பாதுகாவலர்களும் உடனே கிளம்பினார்கள். அவர்களை வரவேண்டாம், நான் சொந்த வேலையாக போகிறேன் என்று தடுத்துவிட்டு அண்ணா கிளம்பினார். அருகில் உள்ள பெட்ரோல் பங்குக்கு போனேன். அண்ணா என்னிடம் காசு இல்லடா என்றார். என்னிடம் இருக்கிறது என்று 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். ஏதடா இவ்வளவு பணம் என்று அண்ணா கேட்டார். இளங்கோ அண்ணாவினுடைய வளர்ப்பு மகன் இளங்கோ செலவுக்கு என்னிடத்திலே கொடுத்த காசு என்று அவருடைய ஓட்டுநராக இருந்த பாண்டியன் சொன்ன பதிவும் இந்த புத்தகத்திலே பதிவாகி இருக்கிறது. அண்ணா நோய்வாய்ப்பட்டிருந்த நேரம், புற்றுநோய் அண்ணாவை வதைத்து கொண்டிருந்த நேரம், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் நல்ல வசதியான வீட்டை அண்ணா தங்கி ஓய்வெடுக்க வேண்டும், அப்போதுதான் நீண்ட ஆயுளோடு அண்ணா இருப்பார் என்பதற்காக அடையாறு கிரீன்வே சாலையிலே உள்ள அப்போதைய அமைச்சர் ஏ. கோவிந்தசாமி அவர்களுடைய வசித்த வீட்டை சீரமைத்து அதிலே ராணி அம்மாளும் சென்னை மேயராக இருந்த சா. கணேசனும் அந்த வீட்டுக்கு சென்று பால் காய்ச்சி விட்டு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த விவரம் அண்ணாவுக்கு தெரியும். இந்த ஆடம்பரமான மாளிகைக்கு வரமாட்டேன் என்று இறுதி வரை அந்த மாளிகைக்கு செல்லாமல் சொந்த வீட்டிலேயே வாழ்ந்து அண்ணா அவர்கள் மறைந்தார்கள். இதுபோன்று அரிய தகவல்களோடு அறிஞர் அண்ணாவினுடைய கிடைத்தற்கரிய புகைப்படங்களை அண்ணா நூற்றாண்டை முன்னிட்டு திரட்டி பதிவு செய்திருந்தார் நாகமுத்து அசோகன். அவரிடத்திலே குறுந்தகட்டில் அந்த படங்களை பெற்று இணையத்திலே உலவ விட்ட நிறைவு எனக்கு உண்டு. அந்த அண்ணா மறைவும் மறைவுக்கு பின் அண்ணாவுக்கு நிகழ்ந்தவையும் வெளியே தெரிய வேண்டிய வரலாறுகளாகும். அறிஞர் அண்ணாவினுடைய உடல் சென்னை ராஜாஜி மண்டபத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அண்ணா உடலருகே காங்கிரசினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் கருத்திருமன், தமிழக வேளாண் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமி, தற்காலிக முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த நாவலர் நெடுஞ்செழியன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சி. சுப்பிரமணியன், தமிழக ஆளுநர் சர்தார் உஜ்ஜயில் சிங், இந்திய உள்துறை அமைச்சர் ஒய். பி. சவான், திரு. கு. காமராஜர் ஆகியோர் நின்றிருக்க சோகமே உருவாக ராணி அம்மையார் அமர்ந்திருந்தார்கள். பிப்ரவரி 5 1969 காலை 8 மணிக்கு ராஜாஜி மண்டபத்துக்குள்ளிருந்து அண்ணாவினுடைய உடலை தமிழக அமைச்சர்கள் சுமந்து கொண்டு வெளியே வந்தார்கள். வெளியே தயாராக நிறுத்தப்பட்டிருந்த இராணுவ வண்டியில் வைப்பதற்காக கொண்டு வந்தபோது கூட்டத்தினர் முண்டி அடித்து கொண்டு முன்னேற தொடங்கினார்கள். போலீசார் எச்சரித்தும் கேளாததால் கூட்டத்தை கலைக்க தடியடி நடத்தப்பட்டது. அது என் முதுகிலும் விழுந்தது. தடியடி பலன் அளிக்கவில்லை. கூட்டத்தினர் கட்டுக்கு அடங்காமல் முன்னேறிடோம். கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. கூட்டம் கலைந்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி காயம் அடைந்தார்கள்.
அறிஞர் அண்ணாவினுடைய இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. வரலாறு காணாத கூட்டம் கூடியிருந்தது. கட்டிடங்கள் மேலேயும் மரக்கிளைகள் மீதும் மக்கள் ஏறி நின்று கடைசி முறையாக அண்ணாவினுடைய அறிவு முகத்தை காண துடித்தார்கள். இந்திய தேசிய கொடியும் திராவிட முன்னேற்றக் கழகமாம் அறிவியக்கத்தினுடைய இருவண்ண கொடியும் போர்த்தப்பட்ட உடலை ஏந்திச் சென்ற இராணுவ வண்டியில் தற்காலிக முதலமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியனும் மற்ற தமிழக அமைச்சர்களும் அமர்ந்திருந்தார்கள். சென்னை மேயர் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சித் தலைவர்களும் முன்னணியினரும் நடந்தே ஊர்வலத்திலே பின்தொடர்ந்தார்கள். அந்த நேரத்தில் அன்னியார் ராணி அம்மையாருக்கு இந்திய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அனுப்பியிருந்த இரங்கல் செய்தியில், டியர் திருமதி அண்ணாதுரை, வென் ஐ மெட் யூ அண்ட் திரு அண்ணாதுரை இன் நியூயார்க், வி வேர் ஆல் கிளாட் தட் யூ ஆப்ரேஷன் ஹட் கான் வெல் அண்ட் ஐ ஹட் சின்சியர்லி ஹோப் தட் ஹீ வுட் பி சூன் வெல் அகெயின். தி லாஸ்ட் டேஸ் மை தாட்ஸ் ஹவ் பீன் வித் யூ அண்ட் வி ஹவ் ஷேர்ட் யுவர் ஆங்ஸைட்டி. ஈவன் தோ ஹி வாஸ் சோ இல், த நியூஸ் ஆஃப் இஸ் பாசிங் வே ஹஸ் கம் ஆஸ் அ ஷாக். I can well understand your own sorrow. My sincere condolences to you and to your family in your bereavement. என்று இந்திரா காந்தி ஆங்கிலத்திலே கடிதம் எழுதி அண்ணாவுக்காக இந்திரா காந்தி தமிழிலே கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை ராணி அம்மையாருக்கு இரங்கல் செய்தி அனுப்பினார் என்பதும் வெளியே தெரியாத வரலாறாகும். அறிஞர் அண்ணாவினுடைய இறுதி ஊர்வலம் மெரினா கடற்கரையில் சமாதி இருந்த இடத்துக்கு செல்ல 11:15 மணி ஆகிற்று. 5/2/1969 காலையிலே அது அங்கு சென்றது. அங்கு 6 ஆழத்தில், 4 அகலத்தில், 8 நீளத்தில் வெட்டப்பட்ட குழியினுடைய தரைப்பாகம் சிமிட்டாலே பூசப்பட்டது. உட்புறம் பச்சை நிற லெனோனியம் பொருத்தப்பட்டது. தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டியை அங்கு இறக்கி அரசு சார்பிலே இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. 3 February 1969 60 CN அண்ணாதுரை மறைவு என்று சவப்பெட்டியிலே எழுதப்பட்டிருந்தது. அண்ணா உடல் மீது அவரது குடும்பமும் அண்ணா அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 8 அமைச்சர்களான நாவலர் நெடுஞ்செழியன், கலைஞர் கருணாநிதி, கே.ஏ. மதியழகன், சத்தியவாணி முத்து, ஏ. கோவிந்தசாமி, சே. மாதவன், பாவலர் முத்துச்சாமி, சாதிக் பாட்சா ஆகியோர் கைப்பிடி அரிசி தூவிய பிறகு சவப்பெட்டி மூடப்பட்டது. 10 சடங்குக்கு பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அனைவரும் 1 மௌனம் அஞ்சலி செலுத்துமாறு வேண்டினார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை தம்பியருக்கு அளித்த தலைவன் வங்கக்கடல் ஓரத்திலே நீடுதுயில் கொண்டான். 1 மேலாக அதே கடற்கரை மணலில் சமாதி அருகே குளிக்காமல் கூட நான் படுத்து கிடந்தேன். நேரில் பார்த்த காட்சிகள் என்றும் என் கண்களை கசியச் செய்யும். அண்ணா அவர்கள் மறைந்தார்கள். அவர் வழி நடக்கிற இனமான பேராசிரியர் க. அன்பழகனார் மாமனிதர் அண்ணா என்று நூல் எழுதினார். 90 அகவை பேராசிரியர் அடைவதற்கு 2 முன்பு 17/10/2011 பேராசிரியர் அந்த நூலை எனக்களித்தார். அவர் என்ன அண்ணா பற்றி கருதினார் என்று அறிவதற்கு அந்த நூல் உதவு. பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவராக படித்து கொண்டிருந்த காலத்தில் அங்கு தமிழ் இலக்கிய மன்றத்திலே ஆற்றோரம் என்ற தலைப்பிலே அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய புலவர் காசு பிள்ளை அந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்தார்கள். திருக்குற்றால நீர்வீழ்ச்சி போன்ற அண்ணாவினுடைய பேச்சு கேட்டவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வந்தார், மன்றத்தில் பேசினார், மாணவர்களை வென்றார். அவர் பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அந்த பேச்சை கேட்டபின் அவர் ஆங்கிலத்திலேயும் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி மறுநாள் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா மண்டபத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார்கள். த வேர்ல்டு ஓல்ட் அண்ட் நியூ, உலகம் பழையதும் புதியதும் என்ற தலைப்பில் அண்ணா பேசியதை கூட்டத்தினுடைய தலைவராக அப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த ரத்தினசாமி பாராட்டியதை இனமான பேராசிரியர் அன்பழகன் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழகத்திலே 1967 நடைபெற்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்தபோது விருதுநகர் தொகுதியில் என்னுடைய நண்பர் மாணவர் தலைவர் பே. சீனிவாசனிடத்திலே காமராஜர் தோற்க நேரிட்டது. இதை நம் தோழர்கள் பலர் எடுத்துச் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டார்கள். அதை அண்ணா விரும்பவில்லை. காமராஜர் தோற்க நேரிடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அவர் தோற்றிருக்க கூடாது. அவருக்கு அவருடைய தொண்டுக்கு என்றைக்கும் மதிப்புண்டு. வெற்றி பெற்ற காரணத்தினால் தம்பி சீனிவாசன் பெரிய தலைவர் ஆகிவிட மாட்டார் என்று கூறியது மட்டுமன்றி, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றவுடன் அண்ணா தமது தம்பியரோடு சென்று தலைவர் காமராஜரை சந்தித்து தமது அரசுக்கு ஆலோசனைகளை வழங்குமாறு கேட்ட நிகழ்வையும் பேராசிரியர் அவர்கள் அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். காமராஜரை தோற்கடித்த காரணத்தினாலே பே சீனிவாசனுக்கு அமைச்சரவையிலே இடம் தரப்படவில்லை. தந்தால் அது காமராஜருடைய மனத்தை புண்படுத்தும் என்பதற்காக பெருந்தன்மையோடு அண்ணா நடந்து கொண்ட வரலாறும் வெளியே தெரியாத வரலாறாகும். என் நண்பர் பே சீனிவாசன் அமைச்சராக்கப்படவில்லை. எனக்கு சற்றே கோபமும் கூட ஏற்பட்டது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற தொடர் மூலம் மாற்று கருத்தினரை மதிக்கின்ற மாண்பினை எங்களுக்கு அளித்து கற்பித்த அறிவுலக ஆசான் அல்லவா அண்ணா. அவர் எது செய்திருப்பினும் எந்த முடிவு எடுத்திருந்தாலும் அதற்கு தகுந்த காரணம் இல்லாமல் இருக்காது. அண்ணா தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனைகளில் தலையாய சாதனை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய வரலாறாகும். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிடவே விடாப்பிடியாக மறுத்து வந்தார்கள் அதற்கு முன்னிருந்த ஆட்சியாளர்கள். மதுரா ஸ்டேட் என்று அழைக்கப்படுவதே சிறப்பு என்று நினைத்து கிடந்தார்கள். சங்கரலிங்கனார் 70 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தும் கூட அவர்களுடைய மனம் இழகவில்லை. 1963 மே மாதம் இந்திய பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்கள் அவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் பூபேஷ் குப்தா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்று வற்புறுத்தி தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த உரையும் அந்த தீர்மானத்தின் மீது அண்ணா பேசிய உரையும் தமிழ்நாடு பெயர் மாற்றம் நிகழ்ந்து நடந்த வரலாறும் லாங் மார்ச் ஆஃப் தமிழ்ஸ் என்று என்னுடைய நூலிலே பதிவாகி இருக்கின்றன. இது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டது அண்ணாவினுடைய சாதனைகளிலே ஒன்று. அதை போலவே சுயமரியாதை திருமணங்களை அதற்கு முன்பு பலர் செய்திருந்தாலும் அவற்றுக்கு சட்டப்படியான அங்கீகாரம் இல்லை. அந்த திருமணங்களை செல்லுபடியாக்கிற சட்டத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். அப்படி ஒரு திருமணம், அந்த திருமணம் சென்னையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலத்தினுடைய இளவல் கவிஞர் மு தியாகராஜன் அவருடைய திருமணம் 6/3/1963 அன்று சென்னை ராயபுரம் பழைய திமுக கழக தலைமை நிலையம் அறிவகத்தின் பக்கத்து இல்லத்திலே நடைபெற்றது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் திருமணம் நடப்பதாக இருந்தது. ஆனால் அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்ததால் தவிர்க்க முடியாத சூழலில் டெல்லி செல்ல வேண்டி இருந்ததால் 6/3/1963 அன்று திருமணத்துக்கு வர இயலாமை குறித்து முன்னாலேயே மணமகனுக்கும் அவரது அண்ணன் திரு வேதாச்சலம் அவர்களுக்கும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசி வாழ்த்து தெரிவித்து சென்னை திரும்பியதும் நேரில் வருவதாக சொன்னார்கள். 4 நாட்களுக்கு பிறகு அண்ணா அவர்கள் டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தவுடன் சென்னை துணை மேயரை தொடர்பு கொண்டு நேரடியாக மணமக்களை வாழ்த்த அவரது இல்லத்திற்கு திரு சி வி ராஜகோபால் உட்பட்ட கழக நண்பர்களோடு சென்று வாழ்த்துறை நல்கிய பாங்கு அண்ணா அவர்கள் தம் தொண்டர்கள்பால் கொண்டிருந்த அன்பையும் பிணப்பையும் அவரது ஒப்பற்ற பண்பினையும் எடுத்து காட்டியது. இந்த நிகழ்ச்சி தொண்டர்கள் மத்தியிலே அண்ணா அண்ணாதான் என்று கூறி நிகழ வைத்தது என்று இந்த மணமக்கள் நம்முடைய கவிஞர் மு தியாகராஜன் புதுவையிலே வாழ்கிறார். இந்த மணமக்களுக்காக 2 மாலைகளை பூக்கடை நண்பர்கள் அண்ணாவிடத்திலே இலவசமாக கொடுக்க வந்ததை மறுத்து அந்த மாலைகளுக்கு உண்டான பணத்தை கொடுத்து வாங்கி சென்று மணமக்களுக்கு அணிவித்தார் என்று அண்ணா அவருடைய நண்பரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் உறவிருதமான தோப்பூர் திருவேங்கடம் எம்ஏ அவர்கள் தென்புலம் என்ற தன்னுடைய ஏட்டிலே அண்ணா நூற்றாண்டு சிறப்பு மலரிலே இந்த கருத்தினை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அண்ணாவினுடைய ஆட்சியினுடைய அடுத்த சாதனை சீரணி. கழக தொண்டர்கள் ஆட்சி அமைந்துவிட்டது, சம்பாதிக்க இது நேரம் என்று நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக இலவசமாக மக்கள் பணிபுரிகிற தொண்டர் படையாக சீரணியை அண்ணா அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த சீரணியின் தொடக்க விழா கடலூர் மஞ்சநகர் மைதானத்திலே நடைபெற்றது. முதலமைச்சர் அண்ணா சீரணி அணிவகுப்பில் சீரணி தொண்டர்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். உடன் இருப்பவர் தமிழக வேளாண் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி, கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாவால் கருப்பு இளவரசர் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட வழக்கறிஞர் ஈரே இளம்பழுதி ஆவார்கள். இந்த சீரணி தொண்டர் படையில் கடலூர் வட்டச் செயலாளராக இருந்த நெல்லிக்குப்பம் தண்டபாணி தலைமை வகித்தார்கள். திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணியினுடைய மூத்த சகோதரரும் கடலூர் நகரச் செயலாளருமான கி கோவிந்தராஜனும் நானும் இன்னும் பலரும் அந்த சீரணியிலே அணிவகுத்த காட்சி அண்ணாவினுடைய அந்த சீரணி அந்த அமைப்பு ஏற்பட்ட அந்த வரலாற்றை நினைவூட்டுகிறது. அதைப் போலவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால்
ரூபாய்க்கு 3 படி அரிசி என்ற ஒரு வாக்குறுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே அண்ணா அவர்கள் வழங்கிவிட்டார்கள். அண்ணா வழங்கிவிட்டதாக முரசொலியில் அப்படி கட்சி விளம்பரம் வந்தது. அண்ணா தன் வாயால் அப்படி சொல்லவில்லை. ஆனால் ஆட்சி வந்த பிறகு அந்த ரூபாய்க்கு 3 படி அரிசி திட்டத்தை போட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு அண்ணா அவர்கள் ஆனார்கள். அண்ணா போகிற இடமெல்லாம் அங்கே பானை இங்கே, படி அரிசி எங்கே என்று எதிர்கட்சிகள் கேட்க ஆரம்பித்தனர். அண்ணா முதல்வராக 2 ஆண்டுகள் இருந்தார் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் அவர் சுறுசுறுப்பாக இயங்கியது 1.5 ஆண்டுகள் தான் இருக்கும். அவர் ஆட்சிக்கு வந்த நேரம் நிர்வாகத்துக்கும் புதிது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரூபாய்க்கு 3 படி அரிசி என்ற முழக்கத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்திருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த நேரத்தில் நிதித்துறை செயலாளராக இருந்தவர் ஜி ராமச்சந்திரன். முதல்வரான அண்ணா இந்த படியரிசி திட்டம் பற்றி நிதித்துறை செயலாளரிடத்திலே பேசிய போது, இது நடைமுறைக்கு சிறிதும் வாய்ப்பில்லாத திட்டம், இதை அமலாக்க முயன்றால் மாநிலம் நிதி நெருக்கடியிலே சிக்கிக்கொள்ளும், பின்னர் அதை வைத்தே இந்த அரசை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன, எனவே இந்த கோஷத்தை தொடர்வதை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நிதி செயலாளர் முதலமைச்சருக்கு அறிவித்து சொன்னார்கள். ஆனால் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்றபின் எங்கு பயணம் சென்றாலும் எதிர்கட்சியான காங்கிரசார் ஆங்காங்கே பானைகளை கட்டி தொங்கவிட்டு பானை இங்கே, படி அரிசி எங்கே என்று கேட்டு தர்ம சங்கடப்படுத்தினார்கள். இதை கண்ட அறிஞர் அண்ணா அதன் பிறகுதான் தங்கள் கட்சியினுடைய கோஷத்தை 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என்று சொல்லி 3 படியரிசி திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த தொடக்க விழாவில் உணவு அமைச்சராக இருந்த கே.மதியழகன் அவர் தலைமையில் அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற காட்சியை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கு முன்னால் சொன்னதையெல்லாம் செயல்படுத்துகிற பணியிலே அண்ணா அவர்கள் இருந்தார்கள். அண்ணா முதலமைச்சரானதும் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டன. அவற்றுள் கூவம் நதியை சுத்திகரித்து படகு விடுகிற திட்டம் ஒரு திட்டமாகும். அந்த திட்டத்தினுடைய தொடக்க விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் அண்ணா அதை தொடங்கி வைத்தார்கள். இப்படி அண்ணா தொடங்கிய பல்வேறு திட்டங்கள் அண்ணாவினுடைய ஆட்சி வந்தபோது தமிழகத்திலே நடைமுறைக்கு வந்தன. இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு நிகழ்வு, பெரியாரிடத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை அமைத்து ஆட்சியை பிடித்த பிறகு அண்ணா அவர்கள் இந்த ஆட்சியை பெரியாருக்கு காணிக்கையாக்கிய அந்த சம்பவம்தான். அந்த சம்பவத்தை திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்கள் இப்படி பதிவு செய்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் பங்கெடுப்பது பற்றி ஒரு பொதுக்கூட்டத்திலே அண்ணா விளக்கமளித்தார். தேர்தலில் நிற்க வேண்டும் என்று ஏன் முடிவெடுத்தோம் என்றால், காமராஜர் எங்களை பார்த்து வெறும் மைதானத்தை பார்த்து பேசுவதை விட்டு சட்டமன்றத்திலே உள்ளே வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னார். அதாவது ஒரு சன்னியாசியை பார்த்து நேன் இப்படி இருக்கிறாய் என்று அடிக்கடியாக சவாலாக பேசுகிற நேரத்தில் அவனோ நாம் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று நினைக்க தொடங்குவார். அதுபோலவே திமுக இந்த முடிவுக்கு வந்தது என்று ஓமையோடு அண்ணா அவர்கள் பேசினார்கள். ஆனால் அதற்கு முடிந்து நடந்த ஒரு சம்பவத்தை நினைப்படுத்த வேண்டும். பெரியார் அவர்களுடைய ஆதரவோடு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நிலையில் காமராஜர் அவர்கள் 1954 ஏப்ரல் 14 முதல்வராக பொறுப்பேற்றார்கள். காமராஜர் எம்எல்சி ஆவதை ஏற்கவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்குள்ளே வருவதுதான் நியாயம் என்று காமராஜர் நினைத்தார்கள். வட ஆற்காடு மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. அதில் காமராஜர் நின்றார். அவரை எதிர்த்து கம்யூனிஸ்டுகள் சார்பில் கோதண்டராமன் நிறுத்தப்பட்டார். காமராஜரை ஆதரித்து பெரியார் பிரச்சாரம் செய்தார். பெரியாரிடமிருந்து பிரிந்திருந்தாலும் பெரியாரை பின்பற்றிய அண்ணாவும் குலக்கொழுந்தே குணாளா என்று திராவிட நாடு இதழில் காமராஜரை ஆதரித்து எழுதினார். இந்த நிகழ்வு திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் நிற்க முடிவு செய்வதற்கு முன்பு நடந்த முடிவு. எப்போதுமே காமராஜரை பலவீனப்படுத்திவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார் பெரியார். நான் காங்கிரஸை ஆதரிக்கவில்லை, காமராஜரை ஆதரிக்கிறேன் என்று பெரியார் சொல்வார். காமராஜருடைய கிளே பிளான் படி அவரது பதவி விலகல் பற்றி எழுதிய பெரியார் அதை ஒரு தற்கொலை முயற்சி என்றார். இப்படி இருந்த அந்த சம்பவத்திலே ராஜாஜி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து ராஜாஜி அவர்களுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது அப்போது அண்ணா சொன்னார்கள், ராஜாஜியை பார்த்து, நீங்கள்தான் காங்கிரஸ் என்ற மாளிகையை கட்டி எழுப்பியவர், உங்களுக்குத்தான் அதில் விரிசல்கள் தெரியும் என்று ராஜாஜியை குறிப்பிட்டு அண்ணா பேசினார். ஆனால் ராஜாஜி ஆதரவுடன் திமுக தேர்தலில் இறங்கியிருப்பதை பெரியார் கடுமையாக விமர்சித்தார். ஆச்சாரியார் சொற்படி ஆள்வோம் என்கிறார்கள், அப்படியென்றால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால்
மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவார்களா ஆட்சியில் எழுந்த என்றெல்லாம் அவர்கள் கேட்டார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினரே வெற்றியை எதிர்பார்க்காமல் இருந்தார்கள். இது குறித்து வெளியிட்ட அறிக்கையில் பெரியார், இதுபோன்ற தோல்விகளை இருமுறை நான் சந்தித்திருக்கிறேன், ஆனாலும் இந்த தோல்வியை வெற்றியாக மாற்றிக்கொள்வது என்பது எனக்கு தெரியும் என்று கூறியிருந்தார். முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணா இந்த பழைய சம்பவங்களையெல்லாம் மறந்துவிட்டு யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே பெரியாரை நாவலர், அண்ணா, கலைஞர் ஆகியோரோடு திருச்சியிலே வந்து சந்தித்தார்கள். நீங்கள்தான் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அண்ணா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதிலே அகமகிழ்ந்த பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றியை வரவேற்று விடுதலையிலே எழுதினார். இந்த அரிய சந்திப்பால் 18 காலமாக திக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கிடையே உருவாகியிருந்த எதிர்ப்புணர்ச்சி திடீரென்று காணாமல் போனது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பெரியார் கொண்டாடியதற்கு காரணம் திராவிட இயக்கம் முதல் முதலாக ஆட்சிக்கு வருகிறது என்ற மகிழ்விலே ஆதரித்தார்கள் தந்தை பெரியார். இப்படி தந்தை பெரியாரோடு அண்ணா கொண்டிருந்த இந்த நட்பில் பெரியார் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்தாரோ அவர்களோடு அண்ணா அவர்கள் சென்றவர்கள். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை சந்தித்து பெரியார் பேசிய போது பாகிஸ்தான் அதிபராக பின்னாளிலே பொறுப்பேற்ற முகமது அலி ஜின்னாவும் அந்த சந்திப்பிலே இருந்தார்கள். அப்போது அவர்களோடு உடன் இருந்தவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள். நான் கண்டதும் கொண்டதும் தலைவரென கொண்டதெல்லாம் பெரியார் ஒருவரே என்று முழங்கியவர் அறிஞர் அண்ணா. அந்த வரலாற்று நாயகர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களை சந்தித்து உரையாடுகிற வாய்ப்பு பெற்ற எனக்கு இந்த பழைய வரலாற்றை நினைவூட்டுவதிலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அண்ணா தமிழகத்திலே ஆட்சி அமைத்த பிறகு புதுச்சேரியில் நடந்ததை பற்றி இனி அடுத்து பார்ப்போம். அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பின் புதுவையில் திராவிட முன்னேற்றக் கழகம் வளரத் தொடங்கியது. தமிழக அமைச்சர் ஏ. கோவிந்தசாமி மூலம் திரு எதுவார் குபேரை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள் கொண்டு வர வியூகம் வகுக்கப்பட்டது. புதுவை அம்பலத்தாடையர் மடத்து வீதியில் பொதுக்குழு உறுப்பினர் எம். கிருஷ்ணராஜ் இல்லத்திலே அமைப்பு செயலாளர் என். வி. நடராஜன் பங்கேற்றார்கள். புதுவை வட்டக்கழகமாக அப்போது இருந்தது. தென்னார்காடு மாவட்ட செயலாளர் குறிஞ்சிப்பாடி இரா சாம்பசிவம் அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். 67 பொது தேர்தலில் தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு ஏராளமான பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த போதும் கூட புதுச்சேரியிலே போட்டியிட்ட எஸ். சடகோபன் வெற்றி பெறவில்லை. கட்சி இருந்தது, ஆனால் அந்த கட்சியிலே ஆங்காங்கே 25 பேருக்கு மேல் சேர்க்காமல் கட்சி அமைப்புகள் வலுப்பெற விடாமல் வைத்திருந்தார்கள். அதனால் தேர்தல் பணியாற்றிட போதிய ஆட்கள் இல்லாமல் சடகோபன் தோற்றார். எஸ். சடகோபன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போது அவருக்கு விளம்பர தட்டிகள் எழுதி தந்து ஓயாது உழைத்து அதனால் உடல் நலிவுற்று ஓவியர் வர்ஜினி மறைந்தார். இதனால் 1968 உள்ளாட்சி தேர்தலுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடும் உழைப்பாளர் பொதுநலக் கட்சியோடும் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. நகரநல கூட்டணி தராசு சின்னத்திலே போட்டியிட்டது. எதுவார் குபேருக்கு சின்னம் கிடைக்காமல் அவர் ரோஜா சின்னத்திலே போட்டியிட்டார்கள். அந்த நகரமன்ற தேர்தல் கூட்டங்களில் யார் யார் பேசினார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆர். லட்சுமணசாமி உடையாரை ஆதரித்து பெருமாள் கோயில் வீதி மாதா கோயில் வீதி சந்திப்பில் 10/12/1968 சு. எல்லபெருமாள் நாயக்கர் தலைமையில் நடந்த கூட்டம் பற்றி சொல்கிறேன். எதுவார் குபேர், திருமதி சக்தி கோதண்டம், வ. சுப்பையா, எம்.ஓ.எச். ஃபரூக், எம்.ஏ. சண்முகம், கு. முருகையன், டாக்டர் ரங்கநாதன், திருமதி சரஸ்வதி சுப்பையா, ஆர். தங்கவேலு கிளமோன்சோ, சே. முத்து, திருவை அண்ணாமலை, எம். கிருஷ்ணராஜ், நந்திவர்மன், கே. முத்து, பி. சுப்பிரமணி ஆகியோர் பேசினோம். புதுவையில் 18 தொகுதிகளில் 17 தொகுதிகளை நகரநல கூட்டணி கைப்பற்றியது. ராஜ்பவன் தொகுதியில் கூட்டணி கட்சியான உழைப்பாளர் பொதுநலக் கட்சி சார்பில் போட்டியிட்ட அவுகா ஜீவரத்னம் தோற்றார்கள். அந்த இடத்திலே வென்றவர்கள் காங்கிரசனுடைய வேட்பாளரான ஒரே ஒரு வேட்பாளர் வென்றார், தன காந்தராஜ். வட்டக்கழகமாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மாவட்ட கழகமாக தகுதி உயர்வு பெற்றது. அப்போது புதுவையில் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அரசு ஏற்பட்டிருந்தது. அப்போது மாவட்ட அவைத்தலைவராக இரா சேரன் இருந்தார். மாவட்ட செயலாளராக எம்.ஏ. சண்முகம் பதவியில் இருந்தார். மாவட்ட துணைச் செயலாளராக காரைக்கால் பா. கரீம் இருந்தார். மாவட்ட கழக பொருளாளராக சீதா வேதநாயகம் இருந்தார். காரைக்கால் வட்டச் செயலாளராக நெடுங்காடு ஆ. லூர்துசாமியும் வட்ட அவைத்தலைவராக திருமலராயன்பட்டினம் கந்தகுமாரும் இருந்தார்கள். புதுவை வட்டக்கழக செயலாளராக சுத்துக்கேணி சுமா சுப்புராயன் எம்.எல்.ஏ., வட்ட துணைச் செயலாளராக வில்லியனூர் மா. வேணுகோபால், வட்ட அவைத்தலைவராக செல்லப்பெருமாள்வேட்டை மருத்துவர் வா. தாயுமானவன், புதுவை வட்ட பொருளாளராக நெட்டப்பாக்கம் கு. காங்கேயன் இருந்தார்கள். புதுவை பெருநகரச் செயலாளராக முத்தியால்பேட்டை கு. முருகையன் எம்.எல்.ஏ., அவைத்தலைவராக கோ. பாண்டியன்,
பெருநகர துணைச் செயலாளராக கே ஏ ஜலீல், பொருளாளராக துரை சுப்பிரமணியம் இருந்தார்கள். மாவட்ட பிரதிநிதிகளாக சுமா சுப்புராயன், பாகூர் எம் ஆனந்தன், கல்மண்டபம் சா ராமபத்திரன், சுத்துக்கேணி ராமசாமி, இரா சேரன், வில்லியனூர் மா கோவிந்தசாமி, கரியமாணிக்கம் வா சம்பந்தம், அரியநகர் ஆ மஞ்சினி, செல்லபெருவாள் வேட்டை வா தாயுமானவன், கு முருகையன் எம்எல்ஏ, எஸ்டிஎம் கொண்டங்கி, சி கோவிந்தசாமி, வைத்திக்குப்பம் சே சாமிநாதன், தேங்காய்த்திட்டு இள நாராயணசாமி, வி பாண்டியன், முத்தைய முதலியார்பேட்டை தா செல்வம், இரா பழனிவேலு, சீதா வேதநாயகம், பே திருவேங்கடம், போ சிவலிங்கம், வே ராமச்சந்திரன், காரை ஆ லூர்துசாமி, காரை வா அண்ணாசாமி, காரை வா செழியன், காரை பா ஆ கரீம், காரை திருவேட்டக்குடி தி சுப்பையா, திருநள்ளாறு ஏ அப்துல் முகமது, காரை எல் அந்தோணிசாமி, காரை ஆ தனராஜன், திருமலராயன்பட்டினம் இரா கு சேரன், காரை சேத்தூர் இரா சேகோர் ஆகியோர் மாவட்ட பிரதிநிதிகளாக இருந்தார்கள். பொதுக்குழு உறுப்பினர்களாக சே கோவிந்தராஜன், எம் கிருஷ்ணராஜ், கல்மண்டபம் சி ஆறுமுகம் இருந்தார்கள். முதலமைச்சராக எம் ஓ எச் ஃபரூக், உள்துறை அமைச்சராக எஸ் ராமசாமி பிஎஸ்சி பிஎல், கல்வி அமைச்சராக கல்மண்டபம் சி ஆறுமுகம், பொதுப்பணித்துறை அமைச்சராக மடுகரை தே ராமச்சந்திரன் இருந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக சே கோவிந்தராஜன், ஜி பெருமாள் ராஜா, கு முருகையன், அவுகா எஸ் பெருமாள், சபாநாயகர் அவர் இருந்தார்கள். சி எம் அஷ்ரப், திருபுவனை எம் தங்கவேலு, சுமா சுப்புராயன், சே முத்து, திருமலராயன்பட்டினம் வா பண்டரிநாதன், காரை சேத்தூர் இரா சுப்புராயலு, மரி லூர்து செல்வராஜு ஆகியோர் இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர்களாக அரியாங்குப்பம் மேயராக தவளகுப்பம் தர்மலிங்கம், வெள்ளியனூர் மேயராக மா நாராயணசாமி, காரைக்கால் மேயராக காந்தி, நெடுங்காடு மேயராக சவுந்தரங்கன், நிரவி மேயராக பரசுராமன், உழவர்கரை துணை மேயராக சுப்புரத்தினம், புதுவை துணை மேயராக கே ஏ ஜலீல், வெள்ளியனூர் துணை மேயராக மா வேணுகோபால் இருந்தார்கள். இந்த சமயத்தில் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக நான் இருந்தேன். ஆட்சிக்கும் கட்சிக்கும் பல்வேறு பிரச்சனைகளிலே மோதல் ஏற்பட்டது. அதன் உச்சகட்டமாக புதுவையிலே இருந்துதான் முதல் முதலில் அண்ணா திமுக கழகம் என்ற பெயர் அறிவிக்கப்பட்டது. கலைஞர் மாவட்ட கழகத்தை கலைத்து மாநில அமைப்பாளராக புதுவை முதல்வர் ஃபரூக் முரைக்காரை நியமித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடற்கரை மணலில் பல நாட்கள் மாவட்ட பிரதிநிதிகள் எங்களோடு சந்தித்தார்கள். நானும் நண்பர்கள் சிவலிங்கம், செல்வம், முத்தையன், துரை ஹரிராமன், வில்லங்கம் வைத்தியநாதன், நட்புக்காக என்னோரும் என்னோடு இருக்கக்கூடிய இந்து நடராஜனும் கூடி பேசி உருவானதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சிபிஎம் மார்க்சிஸ்ட் போல டிஎம்கே அண்ணாயிஸ்ட் என்று தொடங்க யோசித்தோம். தமிழக ஏடுகள் 18 அக்டோபர் 1972 தமிழகம் புதுவையில் அண்ணா திமுக கழகம் தொடங்கப்பட்ட செய்தியை நாட்டுக்கு அறிவித்தன. கட்சிக்கு பெயர் சூட்டுகிற போதே அண்ணாயிசம் என்றால் என்ன என்பதை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அறிஞர் அண்ணா ஆற்றிய உரையிலிருந்தே தெரிவு செய்து அறிவித்து விட்டோம். எம்ஜிஆர் சட்டத்திட்ட குழுவை உருவாக்கும் முன்பாகவே எங்கள் இந்த அறிவிப்பு அண்ணா பெயரை காலங்காலமாக உலக வரலாற்றிலே பதிய வேண்டும் என்று நாங்கள் நினைத்த ஆசையினுடைய வெளிப்பாடாகும். அண்ணாயிசம் என்ற சொல்லை எம்ஜிஆருக்கு முன்பாகவே புதுவை அண்ணா திமுக தன் கொள்கை பிரகடனத்திலே கையாண்டது. 1973 மார்ச் 22ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையினுடைய 8வது பக்கம் 1வது பத்தியிலே தெளிவான வெளியான கொள்கை அறிவிப்பு, அதனுடைய பொருள் புரியாமல் எம்ஜிஆர் அவர்கள் செப்டம்பரில் தன் கொள்கையாக அதனை பிரகடனப்படுத்தி கொண்டார்கள் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆசிரியராக இருந்த நம் நாடு ஏட்டிலே 1977 நான் எழுதினேன். எழுதியவன் ஏட்டை கெடுத்தான், பாடியவன் பாட்டை கெடுத்தான் என்பதைப் போல நாட்டை கெடுக்க வந்த நடிகர் திருடிக்கொண்ட சொற்றொடராம் அண்ணா இசத்துக்கு அளித்த சுய விளக்கம் அதனை கேலிக்குரியதாக்கிவிட்டது. காரியமும் வெள்ளியமும் கலந்தது காந்தியம் என்று கூட நடிகர் விளக்கம் நல்க முற்படலாம். நல்லவேளை காந்தியம் தப்பிற்று, அண்ணா இசம் அகப்பட்டது. கம்யூனிசமும் கேபிட்டலிசமும் சோசலிசமும் தனித்தனியாக பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டிய சாரே அண்ணா இசம் என்று நடிகர் உணர்வித்தார் என்று அதற்கு நான் அப்போது கண்டனம் தெரிவித்திருந்தேன். அண்ணாவினுடைய பொருளாதார கொள்கை என்ன என்பதை முதலில் குறிப்பிட்ட அரசியல் அறிஞர் ஜேம்ஸ் வாட்ச் தமது நூலில் அழகுற வடித்திருக்கிறார். அண்ணா சமுதாயத்தை இரண்டாக பிரிக்காமல் மூன்றாக பிரிப்பதாக அந்த அறிஞர் கூறுகிறார். முத்தமிழ் வித்தகர் என்பதால் அண்ணா மூன்றாக பிரிக்கவில்லை, முப்பால் கற்றவர் என்பதாலும் அல்ல. வலது இடது என்று மட்டும் அரசியல் இயக்கங்களை வகுப்பதில்லை, சென்ட்ரிஸ்ட் நடுவில் உள்ளோர் என்றும் பகுப்பது உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, வலதுசாரி கட்சியோ இடதுசாரி கட்சியோ அல்ல. நடுவழி நடக்கும் நல்லதொரு இயக்கம், நடிகருடைய கட்சி போல கெடுவழியில் நடக்கும் கீழோர் கூடாரம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அரசியலில் எப்படி நடுவழியோ
அவ்வாறே பொருளாதாரத்திலும் இடைவழியே திமுக கழகம் ஏற்ற வழி. எனவேதான் பேரறி அண்ணா அவர்கள் முதலாளி தொழிலாளி என்ற இரு பிரிவில் சமுதாயத்தை அடக்காமல் இடைப்பட்ட பிரிவு ஒன்றை குறிப்பிட்டார்கள். மொழியில், இசையில், பண்பாட்டில் இரவல் கருத்துக்களை அண்ணா விரும்பாததைப் போன்றே பொருளியல் துறையிலும் இறக்குமதி செய்யப்பட்ட கோட்பாடுகள் கூடாது என்ற கொள்கையை அண்ணா உறுதியாக கொண்டிருந்தார்கள். மேற்கு கிழக்கு என்ற வல்லரசுகள் உலகை இருகூறாக்கி வைத்ததற்கு எதிராக நேரு போன்றோர் நடுநிலை கோட்பாட்டு உருவாக்கினார்களே, கூட்டு சேராமை ஒன்று உருவாக்கினார்களே. அதைப்போல நட்புக்கும் பகைக்கும் இடையிலே உள்ளோரை நொதுமலர் என்று சொல்வார்களே தமிழ் வரவில். அதைப்போல மேற்கு கிழக்கு வல்லரசுகளுக்கிடையான போட்டியில் யாருக்கும் நண்பனாகவோ பகைவனாகவோ இல்லாமல் நொதுமலர் போல இந்திய நாடு நடக்கலாயிற்றென்றோ, அதைப்போன்றே கேபிட்டலிசத்தை காப்பி அடிக்காமலும் கம்யூனிசத்தை இறக்குமதி செய்யாமலும் இரவில் பொருளாதார கோட்பாடுகளை இங்கே புகுத்த வேண்டாம் என்று புதிய வழக்கம் புகன்றவர் அண்ணா. முதலாளி தொழிலாளி என்ற இரு பிரிவோடு நுகர்வோர் என்ற இடைப்பிரிவு ஒன்று உண்டு என்பதை உணர்த்தி தொழில் தொடங்குவது நுகர்வோர் பயன் கருதியே, நுகர்வோர் தேவைக்கு பொருட்களை உற்பத்தி செய்யவே தொழிலாளி அமர்த்தப்படுகிறார். எனவே நடுத்தர வர்க்கமானது நுகர்வோரின் பிரதிநிதியாகிறது. முதலாளி வர்க்கமும் தொழிலாளி வர்க்கமும் நடுத்தர வர்க்கத்தினுடைய நுகர்வோர் நலனுக்காகவே ஒன்றுபட்டிருக்கிறார்கள். நுகர்வோர் என்னும் நடுத்தர வர்க்கத்தார் மனிதாபிமான அடிப்படையில் தொழிலாளி வர்க்கத்தோடுதான் தோழமை பூண்டிருக்க வேண்டும் என்று அண்ணா திட்டவட்டமாக கூறியுள்ளார். பாட்டாளிகளுக்கு கூட்டாளியாக நடுத்தர வர்க்கம் இருக்க வேண்டும் என்பதே அண்ணாவினுடைய கட்டளை. மனிதாபிமான அடிப்படையில் இந்த சார்பு தேவை என்பது அறிஞருடைய எண்ணம். கம்யூனிஸ்டுகள் தொழிலாளி வர்க்கத்தின் நலனுக்காக எத்தனைய பங்கு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கார்ல் மார்க்ஸ் கட்டளையிட்டு சென்றாரோ, அத்தகு பணிகளை செவ்வதே செய்து முடிப்பதற்கு நடுத்தர வர்க்கத்தினரே தக்கவர்கள் என்பது பேரறிஞர் அண்ணாவினுடைய கருத்து. கானா நாட்டினுடைய அதிபர் நிக்ருமா தன் நாட்டினுடைய பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சி பிரிவு ஒன்றை ஏற்படுத்தி புதிய பொருளாதார கோட்பாடு ஒன்றை உருவாக்கினார்கள். அந்த நாட்டு பேராசிரியர்களை உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொண்டார்கள். இரவல் பொருளாதார கொள்கைகள் வேண்டாம் என்பதால் புதிய விஞ்ஞான சோசலத்தை உருவாக்கி தருமாறு நிக்ருமா கேட்டார். நிக்ருமா இசம் அரும்பு முன்னரே அவருடைய ஆட்சி இழந்தார் என்பது வரலாறு. அண்ணாவினுடைய பொருளியற் கோட்பாட்டை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பிரிவு ஒன்றை ஏற்படுத்தி ஆழ்ந்தறிந்த அறிஞர்களிடத்திலே பொறுப்பு தடப்படுமானால் புதிய சித்தாந்தமாகவே புவியில் மலரக்கூடும். காலம் கரியும் போது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த காரியத்தை ஆற்றிடும் என்று கலைஞர் ஆசிரியராக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகாரபூர்வமான ஏடான நம் நாட்டிலே நான் எழுதினேன். ஃபேபியன் சோசலிசம், ஹிட்லருடைய நேஷனல் சோசலிசம், மாவோ இசம், மார்க்சிசம் லெனினிசம், ட்ராட்ஸ்கிசம், டிட்டோயிசம், நிக்ருமாயிசம், ஜனநாயக சோசலிசம் என்றெல்லாம் சோசலிசம் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு பெயரெடுத்திருக்கிறது. பலரும் தத்தமது மரப்போக்குக்கேற்ப சோசலிசத்தை திருத்தி தங்கள் கருத்துக்களை அந்த லேபிளிலே விற்க ஆரம்பித்து விட்டார்கள். சோசலிசம் என்ற சொல் எந்த அளவு சீர்கடல் அடைந்து விட்டது என்றால் சாய்பாபாவினுடைய மத போதனையை கூட ஸ்பிரிச்சுவல் சோசலிசம் என்று அந்த பிளிட்ஸ் ஏடு கூறுகிற அளவுக்கு சோசலிசம் என்ற சொல் சீர்கிட்டிருந்த காலம் அது. பொதுத்துறையிலே போட்ட பணம் பயன் தராமல் போகிறது, ஒரு வழி பாதையாகவே முதலீடு பொதுத்துறையிலே முடங்கி போகிறது, பயன் வெறுமையாக அமைகிறது என்பதனால்தான் அண்ணா அவர்கள் காங்கிரசாருடைய கொள்கை போஸ்ட் ஆஃபீஸ் சோசலிசம் என்று கிண்டல் செய்தார்கள். காந்தியாருடைய தர்மகர்த்தா சோசலிசத்திலிருந்து போஸ்ட் ஆஃபீஸ் சோசலிசம் நோக்கி காங்கிரஸ் முன்னேறிவிட்டது என்று அண்ணா கேலி செய்தார்கள். இத்தனை திரிபுவாதங்களுக்கு இடையிலே தெளிந்த கண்ணோட்டத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கென்று தனியான பொருளியற் கொள்கையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் போதித்து சென்றிருக்கிறார்கள் என்று இந்த நிலையில் அந்த புதிய பொருளாதார கொள்கை அண்ணாவின் பெயரால் அண்ணா இசமாக அமைய வேண்டும் என்று அந்த கருத்தினை அண்ணா இசத்தினுடைய இசத்தை அண்ணா திமுகவினுடைய கொள்கையாக நாங்கள் அறிவித்தோம். இன்று வரை அதனுடைய பொருளை அண்ணா திமுகவும் புரிந்து கொள்ளவில்லை, அண்ணா இசமும் உருவாகவில்லை. இப்படியெல்லாம் அண்ணாவினுடைய நினைவுகளை சொல்லி வருகிற நேரத்தில் கடைசியாக நாம் ஒன்றை சொல்லியாக வேண்டும். அண்ணாவினுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம், அவர் அண்ணா உருவாக்கிய கட்சியிலோ அண்ணா பெயரில் உருவான கட்சிகளிலோ எந்த பதவியும் அண்ணா குடும்பம் பெறவில்லை, அண்ணாவினுடைய வளர்ப்பு மகனில் டாக்டர் பரிமளம் பெறவில்லை. அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்குமாறு நாங்கள் வலியுறுத்தினோம், பலனில்லாமல் போயிற்று. அவர் தற்கொலை செய்து கொண்டார். அண்ணாவை அண்ணா உருவாக்கிய கட்சியும் அண்ணா பெயரில் இருக்கிற கட்சியும் மறந்தாலும், அவர் குடும்பத்தை மறந்தாலும், அண்ணா எழுத்துக்கள் தானே நமக்கு அறிவூட்டியவை, அவற்றை மறக்கலாமா? மராட்டிய மாநில அரசு அரசமைப்பு சட்ட வித்தகர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் நூல் தொகுதிகளை
வெளியிட்டு பல மொழிகளிலே மொழிபெயர்த்து இந்தியாவெங்கும் பரப்பியுள்ளதை நினைவூட்டி 2005 அண்ணா நூற்றாண்டில் நடுவண் அரசும் தமிழக அரசும் இதுபோல் அறிஞர் அண்ணா நூற்களை வெளியிட்டு மக்களிடத்திலே பரப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விட்டோம். இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் கடிதம் எழுதினோம். தமிழக முதலமைச்சர் கலைஞருக்கும் கடிதம் எழுதினோம். அந்த காலத்தில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் புரட்சி தலைவர் லெனினுடைய நூல் தொகுதிகளையும் கார்ல் மார்க்ஸினுடைய நூல் தொகுதிகளையும் மலிவு விலையிலே விற்பார்கள். அதுபோல பெரியாரின் நூற்களும் அண்ணாவின் நூற்களும் அரசுகளால் பரப்பப்பட வேண்டுமென்ற எங்கள் எண்ணம் இன்று வரை ஈடேறவில்லை. பெரியாருடைய நூல் தொகுதி பெரியார் இயக்கங்களால் வெளியிடப்பட்டு மக்களிடத்திலே பரப்பப்படுகிறது. அதுபோல அண்ணாவினுடைய நூற்கள், அண்ணா நடத்திய திராவிட நாடு, காஞ்சி, ஹோம்லேண்ட், ஹோம் ரூல் ஆகிய இதழ்கள், அண்ணாவினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய உரைகள் ஆகியவை தொகுத்து வெளியிட திட்டமிட்டோம். அண்ணா மறைந்த நேரத்தில் கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெறுகிற அளவுக்கு வேறெவருக்கும் கூடாத மக்கள் கூட்டம் திரண்டு கூடியதே, அந்த அண்ணாவிற்காக அழுததே, அவருடைய நூல் தொகுதிகள் த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் அறிஞர் அண்ணா வெளிக்கொணர்வதிலே பூனைக்கு யார் மணி கட்டுவார் என்ற நிலை தமிழ் கூறும் நல்லுலகத்தில் நிலவுகிறது, நிலவியது, நிலவி வருகிறது. வான்முட்டும் வெட்டுருக்குகளில் அஞ்சல் தலை அளவு அண்ணாவினுடைய படங்கள் இடம்பெறுகிற காலத்தில் மக்களிடத்திலே கையேந்தியாவது அண்ணாவினுடைய நூல் தொகுதிகளை வெளிக்கொணர வேண்டுமென்ற ஒரு முயற்சியை கட்சி கடந்து மதங்கடந்து சிலர் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். அண்ணாவினுடைய ஏடுகள், நூல்கள், படங்கள் இவற்றோடு ஆவண காப்பகங்களில் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அமெரிக்காவினுடைய ஏல் பல்கலைக்கழகத்திலும் பாராளுமன்ற ஆவண காப்பகத்திலும் கிடைக்கிற அனைத்து தகவல்களையும் திரட்டிட எண்ணுகிறோம். அண்ணாவினுடைய நினைவுகளை போற்றுகிற போது அண்ணாவினுடைய சிலைக்கு மாலை அணிவிப்பதோடு மட்டுமல்ல, அண்ணாவினுடைய படங்களை வைத்திருப்பது மட்டுமல்ல, அண்ணா உருவாக்கிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற அந்த மூன்று சொற்களை தவிர மற்றவற்றை அறியாதவர்களாக இருக்கிறோம். அண்ணாவினுடைய ஆரியமாயை படிக்காதவர்களாக இருக்கிறோம். அண்ணாவினுடைய நூல்களை மக்களிடத்திலே கொண்டு செல்லாதவர்களாக இருக்கிறோம். அலங்காரத்துக்காக அண்ணாவை ஒரு கடவுளாக்கி அவருடைய சமாதியிலே நாம் கற்பூரம் காட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த அண்ணா பிறந்த நாள் வர இருக்கிற நேரத்தில் அண்ணா நினைவுகளாக வெளியே தெரிகிற அந்த வரலாற்றிலே சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.